ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது சைலண்ட் டபிள்யூ ஓசை இல்லாத டபிள்யூ எழுத்தின் வார்த்தைகளை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் அதாவது ஒரு வார்த்தை டபிள்யூங்கிற லெட்டர் இருக்கும் ஆனா அந்த டபிள்யூ நம்ம உச்சரிக்க மாட்டோம் ஒரு வார்த்தை இருக்கும் அந்த வார்த்தையில் டபிள்யூ லெட்டர் இருக்கும் பட் அந்த டபிள்யூ லெட்டரை நம்ம உச்சரிக்க மாட்டோம் வேர்ட்ஸ் வித் சைலண்ட் லெட்டர் டபுள்யூ ஒரு வேர்டில் டபிள்யூ இருக்கும் ஆனால் அதை நம்ம உச்சரிக்க மாட்டோம் இதே மாதிரி வீடியோ நான் ரெண்டு போட்டிருக்கேன் உங்களுக்கு அந்த லிங்க்கை நான் கீழே கொடுக்குறேன் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் போய் பாருங்கள் அந்த வீடியோவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நம்ம சைட் பை சைட் ப்ரொனன்சேஷனும் நம்ம கற்றுக்கணும் இங்கிலீஷ் படித்தா மட்டும் போதாது அப்படி அதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் எப்படி வாயால் உச்சரிக்க வேணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இன்றைக்கி நம்ம பார்க்கப்படுது வேர்ட்ஸ் வித் சைலண்ட் லெட்டர் w. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கடும் வாதம் ரேங்கிள் இப்போ இந்த இடத்துல டபிள்யூ வந்திருக்கு பட் நான் அதை pronounce பண்ணலை ரேங்கிள் உரையீடு ரேப் ஒரு கிஃப்ட் பேக் பண்ணுறோம் அந்த மாதிரி பண்ணுறதுக்கு ரேப்னு சொல்லுவோம் இல்லையா அதுக்கு உரையீடு ரேப் வட்டமான மாலை ரெத் வட்டமான மாலை ரெத் இந்த டெக்கரேட்லாம் பண்ணுறதுக்கு ரவுண்டு மாலையாக ரவுண்டாக வந்து பூவெல்லாம் இது பண்ணி வச்சுருப்பாங்களே டெக்கரேட் அதுக்கு ரெத்துன்னு சொல்லணும் சேதம் ரெக் சேதம் ரெக் முறுக்கு கருவி ரெஞ்ச் முறுக்கு கருவி ரெஞ்ச் மல்லுக்கட்டு ரெஸ்டில் மல்லுக்கட்டு ரெஸ்டில் நெளிந்து செல் ரிகல் நெளிந்து செல் ரிகல் பிழி ரிங் பிழி ரிங் எழுது எழுது ரைட் ரைட் தவறு ராங் தவறு ராங் இப்போ எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம டபுள்யூ வந்திருக்கு பட் ஆனால் நம்ம அதை உச்சரிக்கவே இல்லை பதில் ஆன்சர் பதில் ஆன்சர் வால் ஸ்வர்ட் ஸ்வர்ட் வால் ஸ்வர்ட் நோக்கி டுவர்ட்ஸ் நோக்கி டுவர்ட்ஸ் இரண்டு டூ இரண்டு டூ மணிக்கட்டு ரிஸ்ட் மணிக்கட்டு ரிஸ்ட் யாரு ஹூ யார் அப்படின்னு கேட்போம் இல்லையா அதுக்கு ஹூ முழுமையான ஹோல் முழுமையான ஹோல் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நானும் ப்ரொனன்சேஷன் இப்போ தான் கற்றுக்கிறேன் ஏதாவது தவறுதல் இருந்தால் எனக்கு ப்ளீஸ் கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம சைட் பை சைட் ப்ரொனௌன்சேஷனும் கற்றுக்கிட்டு வரணும் ப்ரொனன்சியேஷனும் நம்ம கட்டாயமாக தெரிஞ்சுக்கணும் ஒரு மொழியை நம்ம படிக்கிறதும் புரிஞ்சுக்கிறதும் மட்டும் முக்கியம் இல்லை அந்த மொழியை நம்ம திரும்ப பேசும்போது தான் அதோட அழகே சிறப்பாக இருக்கும் இதே மாதிரி சைலண்ட் லெட்டர் நான் ரெண்டு வீடியோ போட்டிருக்கேன் உங்களுக்கு கீழே லிங்க் கொடுக்குறேன் போய் பாருங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்